ஏப்ரல்ல தாத்தா இருந்தாங்க, அதாவது அப்பாவோட அப்பா. அக்டோபர்ல எங்க அம்மா, அதாவது அப்பாவோட வைஃப். டிசம்பர்ல அப்பாவோட அம்மா பாட்டி இறந்தாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நாகசாய் காயத்ரி என்னும் ஒரு பெண், 20 to 21 வயதே ஆன பெண், 3 வருடத்துக்கு முன்னாடி தன்னோட அம்மாவை இழந்து, சரி இதற்கப்புறம் நம்ம படித்தாதானே நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சென்னையில் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா, இது கட்டுறதுக்கான எக்ஸ்பென்சஸ், இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றதுனால தன்னோட வீட்லேயே 10th, 11th, 12th வச்சு ஒரு டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி டியூஷன் எடுக்கிறாங்க. அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், தன்னோட உணவு செலவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட ரெண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே கட்டிட்டு வராங்க. தன்னோட அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சப்போர்ட் இல்லை, ஏன்னா அவங்களோட மனைவி இறந்ததுலையும் சரி, அதற்கு முன்னாடி ஒரு வருடத்திற்கு முன்னாடி அவங்க அப்பாவோட அவங்க அம்மா, அதாவது இவங்களோட பாட்டி இறந்ததற்காக அவங்க அப்பா ரொம்ப ஒரு டிப்ரெஷனான ஸ்டேஜுக்குள்ளே போயிடுறாரு. அதனால் அவரால் சரியாக செயல்பட முடியல, எந்த ஒரு வேலைக்கும் போகல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வரக்கூடிய அந்த ஒரு வருமானத்தில், காயத்ரிக்கு வரக்கூடிய ஒரு வருமானத்தில் வீட்டு செலவாக இருக்கட்டும், வீட்டு ரெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஃபுட் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், அவங்க அப்பா பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அனைத்து செலவுகளையும் இந்த ஒரு இவங்க பார்க்கக்கூடிய இந்த டியூஷனில் தான் வந்து அவங்க எடுத்து பே பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாகசாய் காயத்ரிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. போயிட்டு என்னென்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா மூளையில் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூளையில் கட்டி இருக்கணும்போது அதுக்கு ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த ரேடியேஷன் தெரப்பி அதுவும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. சரியாக பார்க்கல அப்படின்னா ஒரு 5 to 6 மந்த்ஸ்க்குள்ளே இவங்களுக்கு அந்த உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியும் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. பட் இது எல்லாத்தையுமே அவங்க விட்டுட்டு, இருந்தாலும் என்னோடய வாழ்க்கையை நான் மிகப்பெரிய லெவலில் வாழணும், நான் ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறேன், எனக்கு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்குது, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பல பேருக்கு நான் சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நிலையில ரொம்ப உறுதியாக இருந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான ஆட்கள் யாருமே கிடையாது. அவங்களோட ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், சுற்று வட்டாரத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆள் யாருமே கிடையாது. அவங்களோட பெரியப்பா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கிறாங்க. பட் சுற்றி உள்ள அனைத்து விஷயங்களும் அவங்க எந்த பெரிய லெவல்லையும் கண்டுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அலைக்கிறான் மாதவன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இதுக்கு முன்னாடி எதற்காக ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா, தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்காக மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்படி இருக்கும் பட்சத்தில் பல பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் முடிஞ்சால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வந்திருக்கு, பல கோரிக்கைகள் வந்திருக்கு. இந்த கோரிக்கைகளுக்கு எல்லாத்துக்குமே நான் எந்த அளவுக்கு முடியுமோ, என்னால் முடிஞ்சதாக இருக்கட்டும், இல்லை வேறு யார் யார் மூலமாக முடியுமோ அவங்களோட காண்டாக்டாக இருக்கட்டும், பரம்பரல் ஃபவுண்டேஷனோட பல காண்டாக்டாக இருக்கட்டும், இது பல பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். பரம்பரல் ஃபவுண்டேஷன்லேருந்து பேசி பல பேருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். பட் இந்த விஷயம் ஏன் நான் யார்கிட்டையுமே கொண்டு போகல, இது நம்மளோட ஒரு சேனலோட பார்க்கக்கூடிய நபர்கள் உங்ககிட்டே நான் வைக்கிறேன் அப்படின்னா, இது 1 மாத தேவையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 30,000 ரூபா 50,000 ரூபா அப்படின்னு 1 மாத தேவையாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம எங்கேயோ ஒரு அளவுக்கு பிரட்டி கொடுத்துடலாம். பட் மாதம் மாதம் இந்த பெண்ணுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களால் முடிஞ்சதை, பல இடத்துல நீங்கள் அன்னதானம் கொடுத்துட்ருப்பீங்க, பல இடத்துல அன்னதானத்துக்காக நீங்கள் பணம் கொடுத்துட்ருப்பீங்க, இல்லை அன்னதானமே கொடுத்துட்ருப்பீங்க, அதிலிருந்து ஒரு சிறிய அமௌண்ட்டு இந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல, நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பர்சனையும் நான் சஜஸ்ட் பண்ணது கிடையாது நம்மளோட அழைக்கிறான் மாதவன் சேனலில். இப்போ நான் ஃபஸ்ட்டு முறையாக அந்த காயத்ரி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நான் இந்த கான்டாக்டை விசாரித்து சுற்றி உள்ள அனைத்து பேரையும் கேட்டு விசாரித்ததில் வந்து இந்த பெண் சொல்லக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப 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 குறைவாக தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பட் இந்த பெண்ணோட தேவை என்பது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஈவன் ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், மாத்திரை வாங்குறதுக்கே கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல எக்ஸ்பென்சஸ் இந்த பெண்ணுக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களால் என்ன முடிஞ்சதோ அதை பண்ணுங்கள், உங்களால் முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவாதே செய்யுங்க. இப்போ அவங்க 3rd இயர் காலேஜ் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்காங்க. இந்த 3rd இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கும்போது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் அவங்க கட்டக்கூடிய அந்த ஃபீஸ் கட்ட முடியாததுனால அவங்கள காலேஜுக்கும் வர வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் காலேஜ் வந்தாலும் உங்களுக்கு ப்ரெசென்ட் போட மாட்டோம், ஆப்சன்ட் தான் போடுவோம். ஸோ நீங்கள் எப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டுறீங்களோ அப்போ தான் அந்த செம்மோட ரிசல்ட்டும் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜிலேருந்து அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ நான் விசாரித்து பார்த்ததில் எல்லாமே அனைத்தும் உண்மையாக தான் இருக்குது. நீங்கள் இவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மேலே உள்ள காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது அலைக்கிறான் மாதவனோட காண்டாக்ட் நம்பரு. இதுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம்,
இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதற்கான ரிப்ளை உங்களுக்கு வரும். இல்லை நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தை வச்சு நான் டைரெக்டாக வந்து அவங்கள பார்த்து மீட் பண்ணி பேசி அந்த காலேஜ்லேயும் சரி இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் டைரெக்டாகவே பே பண்ணுறேன், அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நான் தரேன் அப்படின்னாலும் அதற்கும் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் தரேன், காயத்ரியோட காண்டாக்ட் நம்பர் தரேன். இந்த யூடியூப் தளத்தில் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் என்னால் ஓப்பனாக கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க ஒரு பெண் அப்படின்றதுனால சுற்றி அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை அப்படின்றதுனால, ஸோ அவங்களோட காண்டாக்ட் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதே பெஸ்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால நான் என்னோடய காண்டாக்ட் தரேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க சொன்ன விஷயம் தொடர்ந்து என்னால் எல்லார்ட்டையுமே பேசி அதற்கான விஷயத்தை என்னால் வாங்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நீங்களே பேசி எனக்கு என்னவோ அதை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். பேங்க் அக்கௌண்ட் வந்து இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதற்கு உங்களால் முடிஞ்ச என்ன பணம் உங்களுக்கு உதவி பண்ண முடியுமோ, அந்த காயத்ரின்ற பெண்ணுக்கு உதவி பண்ண முடியுமோ, ஃபார் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா, அதில் வரக்கூடிய ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி, காயத்ரிக்கு வரக்கூடிய ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி, என்னோட சொந்த செலவுக்கு எடுக்காமல் அது எந்த அளவுக்கு முழுமையாக காயத்ரிக்கு போகுமோ நிச்சயமாக போய் சேரும். இது குருவின் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நான் வழங்கக்கூடிய இறைவன் குரு மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். என்னோடய தேவை என்பது அந்த பணம் இருக்காது, நிச்சயமாக இருக்காது. நீங்கள் காயத்ரிக்காக போடக்கூடிய பணம் காயத்ரிக்கு மட்டுமே போய் சேரும். இது வரைக்கும் இந்த அழைக்கிறான் மாதவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேனலை நான் ஃபவுண்டேஷனாக கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி நான் என்றைக்கும் நினச்சது கிடையாது. இதுக்கப்புறமும் ஃபவுண்டேஷனாக கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையும் கிடையாது. பட் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்டு அந்த பெண்ணுக்கு ஏதாவது நல்லது நடந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு, வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் கிடையாது. இந்த ஆடியோவை அந்த பெண்ணோட அனுமதியோடு தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆடியோவை கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஹலோ ஹலோ, காயத்ரிங்களா? எனக்கு உங்க நம்பர் வந்து இவங்க கீதா கொடுத்தாங்க. யாரு? கீதா, கீதான்னு சொல்லிட்டு பள்ளிக்கரணையில இருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. சொல்லுங்க சார். ஓகே, யாரோ உங்க நம்பர் கொடுத்து உங்களுக்கு நீடு இருக்கு, ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க. ஆமா சார், ஆக்சுவலி எனக்கு, நான் சிங்கிள் பேரண்ட் சைல்ட் தான், அம்மா தவறி ஒரு 4 இயர்ஸ் கிட்ட ஆயிருச்சு. 3.5 இயர்ஸ். ஓகே. வரும். ஓகே. சோ நான் அப்படி டீன்ட் கொஞ்சம் மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கேன். அப்பாக்கும் வந்துட்டு கொஞ்சம் இப்ப 51 ஆயிடுச்சு ஏஜ். சரி. அவருக்கும் வந்துட்டு ஏன்னா 1 இயர்லயே அவரோட அம்மா அப்பா அம்மா இழந்துட்டாரு. சோ ஹி இஸ் கம் பேக் இட் அவரால அதுல இருந்து வெளியில வர முடியல. ஓகே. சோ உங்களோட இது காலேஜ் ரெண்ட் ஃபீஸ் எவ்வளவு வருது? ஆக்சுவலி கேரியர் வந்து 65 வருது சார். இந்த அதுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பெரிய பாத்துட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச எதுவோ அவ்வளவும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நான் பாத்துக்கேன். அவங்க எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு அஸ் அ கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க படிக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எஜுகேஷன் வச்சு ஹெல்ப் பண்ணல. ஓகே. இப்போ அவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அவங்க பாத்துக்கறாங்களா? ஆமா பாத்துக்கறாங்க. எவ்வளவு வருது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் per month? ஆக்சுவலி எனக்கு ஒரு ரேடியேஷன் தெரபி பண்ணாங்க. ஒரு மந்த்துக்கு ஸ்கேன் எடுக்க 5000 வருது சார். ஓகே. அதனால 5000 ஆகுது. 5000 to 8000. இப்போ உங்க டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு மந்த்லி? வீட்டுக்கா எடுக்க சார்? மொத்த டோட்டல் கேக்குறேன். அது வரும் சார் நியர்லி 15 to 18 வரும். 15 to 18 மந்த்லி எக்ஸ்பென்சஸ். இப்போ நான் இதுல வந்து உங்களுக்கு ரெண்ட் பிளஸ் வந்து ஃபுட் எக்ஸ்பென்சஸ் ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே சேர்த்து கேக்குறேன். ஹாஸ்பிடல் கேட் வருது சார். 8 க்கு 48 பண்ணிட்டு இருக்கேன். அது வந்துரும் சார். 16 to 18 தான் சார் வரும். ஓகே. மந்த்லி 16 to 18 வருதுங்க ஆக்சுவலா? ஆமா சார். ஓகே. நீ காலேஜ் போலீங்களா நீங்க? இல்ல சார், நாளைக்கு ஆக்சுவலா எக்ஸாம் இருக்கு. சோ வந்துட்டு நான் அதுக்கு படிக்கலாம் சொல்லி போட்டுருக்கேன். ஓகே. இப்ப ஹாஸ்பிடல்ல என்ன சொல்றாங்க, உங்களுக்கு என்ன சொல்றாங்க?
ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்துட்டு ரெடி செஞ்சுட்டு இருப்பேன். நான் எனக்கு வந்துட்டு எப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு அம்மா சமைச்சு கொடுத்துருந்தாங்க சார். த்ரீ இயர்ஸ் எல்லாம் நான் சமைச்சு சாப்பிடறதுனால எனக்கு பிடிக்காத ஃபுட் எல்லாம் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கேரட், பீன்ஸ், பீட்ரூட் இதெல்லாம் பிடிக்காது. சோ அம்மா தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. வீட்டம்மா இப்போ அவங்கதான் செஞ்சு கொடுப்பாங்க. தம்பி எப்படியோ போர்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டுறேன். அதனால இப்போ டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க, ஹீமோகுளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நீ வந்துட்டு இப்படியே இருந்தா, ஆக்சுவலி கொஞ்சம் பாடி வர வெயிட் போட்டுட்டேன் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல. வீட்லயே வந்துட்டு பாடி வெயிட் போட்டதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாடி வெயிட்டா ரிடியூஸ் பண்ணாதமா, உனக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு உன் பாடிக்கு ஏத்த அளவுக்கு இப்ப இல்ல. ஒண்ணு சாப்பிடாமல் அதிகமா அதிகமாக கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க சார். இப்ப மந்த்லி மந்த்லி நீங்க இப்ப இந்த ரேடியேஷன் எடுக்கிறது இல்ல சார், மந்த்லி மந்த்லி எனக்கு கிடையாது, 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் எனக்கு ரேடியேஷன் எடுத்து கொடுக்கறாங்க. ஓகே, இப்ப இந்த ரேடியேஷன் தெரப்பி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த டிஃபரன்ஸ் தெரியதா உடம்புல? தெரியுது சார். ஓகே, இது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா எனக்கு வந்து ஃபெயிண்ட் ஆகுற மாதிரி வரும். ஃப்ரீக்வெண்டா ஃபெயிண்ட் ஆயிடுவேன். அதனால மூச்சு ஏதாவது ரொம்ப ஸ்டெப் ஏறி இறங்கனா ரொம்ப ஒரு மாதிரியே செஞ்சு தர மாதிரி வந்துருவேன். பட் ஆனா ஆஃப்டர் ரேடியேஷன் தெரப்பி அதெல்லாம் கிடையாது, ஓரளவு ஓகே. ஆனா அது ரேடியேஷன் தெரப்பி பண்ணிட்டு வந்த ஒரு 7 டேஸ் ஒரு பெர் வீக் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த எரிச்சல் தன்மை அதெல்லாம் இருக்கும். சரி சரி, அது அந்த ஹீட் அதெல்லாம். சரி சரி சரி, வந்தாதான் அதோட எஃபெக்ட் இருக்கதா செய்யும். இப்போ அத என்ன சொல்றாங்க, அது ரெடி ஆகும்னு சொல்லி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இல்ல மெயின்டெய்ன் பண்ணுங்க? அது ரெடி ஆகும் தான் சொல்லிருக்காங்க சார். சரி, அதான் அந்த டேப்லெட்ஸ் அந்த ஸ்கேன் எடுத்து என்ன பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபுட் டயட்ல நீங்க போயிட்டு வந்தீங்க இது பண்ணாங்க. சரிங்க. ஆக்சுவலா இப்ப நான் உங்ககிட்ட பேசின ரெக்கார்டிங் நான் யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா நான் வேற யாருக்காவது நீடு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா அந்த ரெக்கார்டிங் நான் யூஸ் பண்ணிக்கலாங்களா? ஷியர் சார். நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அலைக்கிறான் மாதிரி சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். பிளஸ் பரம்பூர் ஃபவுண்டேஷன் அப்படின்றதும் நம்மளோட யூடியூப் சேனல் தான், நம்மளோட கசின் தான். காலேஜ் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் இது இந்த ஆடியோ மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல வித் ஒர்க். சரி, இதுல ஏதாவது யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் உங்களோட நம்பர் வந்து பர்சனலா நான் உங்களுக்கு தரேன், அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆக்சுவலி முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு அதாவது நீங்க உங்க கையிலேயே பேசி எவ்வளவு முடிக்க முடியுமோ பாருக்கிறேன். ஏன்னா நான் வந்து காலேஜ்ல இருப்பேன், வந்துட்டு நான் லீவ் போட்டேன் ஓகே. ஈவினிங் திருப்பியும் 4:00 4:30 வீட்டுக்கு வருவேன், 5:30 வரைக்கும் இருப்பேன் ஃப்ரீயா. திருப்பியும் வந்துட்டு 6 to 9 வரைக்கும் டியூஷன் எடுத்து இருப்பேன். சோ மோஸ்ட் ப்ராபபிலி நான் போன் எடுக்க மாட்டேன் அந்த டைம்ல. எல்லாமே 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட், சோ அவங்களுக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க காயத்ரி. அப்பா என்ன பண்றாங்க? அப்பா இப்ப என்ன ஜாப்க்கு போல சார்? ஒரு 3 இயர்ஸ் சார். அவருக்கு வந்து கோவிட் இன்ஜெக்ஷன் போடல, அவர் போட மாட்டேன்னு சார். அவருக்கு ஒரு பயம் இருக்கு. எப்படின்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளில வரல. ஏன்னா ஒரே வருஷத்துல ஏப்ரல் எல்லாம் தாத்தா இறந்தாங்க, அதாவது அப்பாவோட அப்பா. அக்டோபர்ல எங்க அம்மா, அதாவது அப்பாவோட வைஃப். டிசம்பர்ல அப்பாவோட அம்மா.
காட்டி இறங்கினாரு. சோ பெரிய ஒரு இயர்லயே ஆக்சுவலி அவரோட பேக் போனே அவங்க அப்பாவும் எங்க அம்மா மட்டும்தான். சோ அதுல இருந்தே அவர் வந்துட்டு மாறி ஆயிட்டாரு. நடுவுல கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, கொஞ்ச நாள் அக்கௌண்டன்ட் போனாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டா கூட கொஞ்ச நாள் இருந்தாரு. செக்யூரிட்டி கார்டா தான் இருக்கிறப்போ கடைசியில அவருக்கு ரொம்ப கால் எல்லாம் வலிச்சுதா என்னன்னு தெரியல, வீட்டுல வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாரு. என்ன ப்ரெஷர் பண்ணா டைரக்டா வலியும் சொல்ல மாட்டாரு, அதோட கோவத்தை வந்துட்டு வேற மாதிரி காமிப்பாரு. எனக்கு அவர் வேலைக்கு போனாலும் பெட்டர், ஏன்னா இப்ப அவர் குடிச்சு குடுத்து அவரோட ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாருன்னா இட்ஸ் நாட் குட்ன்றதுனால. ஏன் எனக்கு இருக்கிறது இப்போ அவர் மட்டும்தான் சரியா போனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? ஆ இருக்கு சார், ஆக்சுவலி அது இப்போ ஒர்க் ஆகல, நான் போய் திருப்பி அதை ஓப்பன் பண்ணும் சார். சரி ஃப்ரீயா விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். இந்த பிரெயின் டியூமருக்கு சம்பந்தப்பட்ட அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் பாத்துக்கலாம், பிரச்சனை இல்லை சரிங்களா. நம்ம தெரிஞ்ச சில மருத்துவ முறைகள் எல்லாம் இருக்கு, நான் அதுல பேசுறேன். வந்துட்டு செட்டிநாடுல வந்துட்டு பெரியமா சர்ஜனா இருக்காங்க, சோ வந்துட்டு அதனால எனக்கு பெரியப்பா எல்லாமே பாத்துட்டு இருக்காரு சார். சரி இல்ல அது நீங்க ஓகே, நீங்க அலோபதி பாக்குறீங்க அது ஓகே, பிரச்சனை இல்ல. நம்ம அதை தாண்டின சில முறைகள் எல்லாம் இருக்கு. இமீடியட்டா 1 weekல கியூர் ஆன கேன்சர் பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க, 2 weeksல கியூர் ஆன கேன்சர் பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. கேன்சர் பத்தி தெரியல எவ்வளவு அது கியூர் ஆகாத ஒண்ணு, பட் அதுவே கியூர் ஆயிருக்கு. அத பத்தி நான் கூட நான் சேனல்ல போலான் இருக்கேன். சோ அனைத்து விஷயங்களையுமே ரெடி பண்ண சில மருத்துவ முறைகள் எல்லாம் இருக்கு, சித்தா தாண்டி அடுத்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு நான் வேணா பரிந்துரை பண்றேன், நான் கேட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்றத நான் சொல்றேன் நான், சரிங்களா? போகவே இல்ல, எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்னன்னா அப்ப மெடிக்கல் லீவ் எடுத்துக்கோங்க, மெடிக்கல் லீவ் எடுத்துட்டு ஒரு கேப் விட்டுட்டு இது பண்ணுங்க. எனக்கு என்னன்னா இல்ல ஆல்ரெடி வந்துட்டு எதுக்கு மெடிக்கல் லீவ் எடுத்துக்கோன்னா எனக்கு இன்னும் நான் செட்டில் ஆகிற டைமே லேட் ஆயிடும். இன்னும் 1 வருஷம் தான் நான் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் நான் கஷ்டப்பட்டு ஃபீஸ் அரேஞ்ச் பண்ணி கஷ்டப்பட்டு கட்டிட்டேன். இப்ப 3rd இயரும் கொஞ்சம் கட்டிட்டேன், 40 கட்டணும் 3rd இயர்ல. இப்போ டோட்டலா இன்க்ரீஸ் 60 to 70 இந்த கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருந்தாங்க இந்த இமேஜ். இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எவ்வளவு ஃபீஸ் டியூ வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்கு அப்படின்றத நான் மார்க் பண்ணிருக்கேன், ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன். நாகசாய் காயத்ரி அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கேன். 49,000 இன்னும் பேலன்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ காயத்ரி பேசின ஆடியோ கேட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பல பேர் எனக்கிட்ட உதவி கேட்டிருந்தாலும் இது வரைக்கும் நான் யாருக்கும் பண்ணாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் பார்ப்பேன் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். சில சப்போர்ட் அவங்களுக்கு சுற்றி இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த சப்போர்ட்லேயே கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க அப்படின்றதுனால நான் பெரிய லெவலில் நான் இறங்கி அவங்களுக்கு பண்ணது கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு போது பல பேருக்கு நம்ம பண்ணியிருக்கோம். பட் ஏன் இதை இந்த சேனலில் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை, சுற்றி அனைத்து விஷயங்களும் பிரச்சனையாக தான் இருக்குது. சரி முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உடம்புல பிரச்சனை இருக்குது, சரி இந்த சைடு போகலாம், இந்த சைடு அப்பாவாக சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பாவும் எந்த லெவலில் சப்போர்ட் இல்லை. ரிலேட்டிவ் சைடாவது சப்போர்ட் இருப்பாங்கன்னா அந்த சைடும் எதுவும் சப்போர்ட் இல்லை. காலேஜ் சைடாவது ஏதாவது சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தா அந்த சைடும் சப்போர்ட் இல்லை அப்படின்னும் போது எந்த சைடுமே சப்போர்ட் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம காதுக்கு வந்திருக்கு, அதனால இந்த பெண்ணுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அப்படி ஈஸியாக அதை கடந்து போக முடியல. என்னால் இந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுங்கள். என்னோட அக்கௌண்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த அக்கௌண்ட் நம்பருக்கு இவங்களுக்கு என்ன முடியுமோ ஃபார் காயத்ரின்னு போட்டு நீங்கள் பே பண்ணுங்கள், அவங்களுக்கான உதவியை நீங்கள் பண்ணுங்கள். நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
வணக்கம்.